வெல்கம் பேக் டு அவர் சேனல் காலி பேப்பர் அண்ட் நான் உங்க வர்ஷா. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் உண்மையாகவே வந்து ஸ்பெஷலான வீடியோ தான். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, 2020 ஃபைனலி முடிஞ்சிருச்சு, இல்லை நம்மளை முடிச்சிருச்சு. ஸோ வந்து ஒரு 2021ஓட ஒரு ஸ்பெஷல் வீடியோ அண்ட் ஃபஸ்ட்டு வீடியோ ஆஃப் 2021 அண்ட் லாஸ்ட் வீடியோ ஆஃப் 2020. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Wish you all a very 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 happy new year 2021. எல்லாரும் வந்து ஜாலியாக செஞ்சுட்டே இருங்க. 2021 எல்லாருக்கும் வந்து ஒரு சூப்பரான இயராக இருக்கும் நான் வந்து விஷ் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ பி ஹாப்பி அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். ஸோ கைஸ், பேசிக்கலி வந்து எதுக்கு இந்த வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்காக தான். அண்ட் என்னோட 2020 எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காகவும், அண்ட் 2021 எப்படிலாம் இருக்கணும்னு அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த வீடியோ. ஸோ இட்ஸ் மோர் ஓவர் லைக் ஒரு பர்சனல் டாக் மாதிரி தான். அண்ட் வந்து ஜாலியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இப்போ வந்து 31st ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருங்க 2021 வந்து வெல்கம் பண்ணுறதுக்காகவும் அதுக்குள்ளே போகிறதுக்காகவும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, 2020 ஃபுல்லாக வந்து ரொம்ப நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் நான் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் நடந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி செம்மர் சூப்பராக வந்து ஆரம்பிச்சுது. அண்டு இந்த மாதிரி தான் இந்த வருஷம் போகும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு தடயமும் இல்லாமல் அப்படியே வேறு லெவல் சிறப்பாக ஆரம்பிச்சுது. அண்ட் நான் வந்து ஜாலியாக என்ஜாய்லாம் பண்ணேன். லைக் கோயிலெலாம் போயிட்டு வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஜனவரி மாதம் வந்து ஃபுல் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொங்கலும் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிப்ரவரி. அண்ட் பிப்ரவரி வந்து நான் காலேஜ் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் காலேஜ் தான் படிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ காலேஜ் போயிட்டு வரது நார்மலாக வந்து காலேஜ் டைரிஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நான் வந்து மார்ச் மாதத்தில் வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரோக்ராம்னு சொல்ல முடியாது, ஒரு காம்படிஷனுக்காக நான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிப்ரவரி எண்ட்லேருந்து மார்ச் ஒரு ஸ்டார்டிங் வரைக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காம்படிஷனுக்காக வந்து நைட்டும் பகலுமா செம்மையாக கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு அந்த காம்படிஷனை வந்து அட்டன் பண்ணுறேன். ஸோ எனக்கு நிறைய எஃபர்ட்ஸ் அந்த காம்படிஷனுக்காக நான் போட்டிருந்தேன் மும்பையில் அது ஆக்சுவலி. ஸோ அதுக்காக வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் எடுத்து வச்சு ஸோ எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறமா, லைக் ரெண்டு நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஃப்ளைட் போர்ட் பண்ண போகிறேன். லைக் இப்போது இந்த ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி மார்ச்சில் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இந்த கொரோனா வைரஸ் வந்து வந்துருக்கு அந்த மாதிரி. அதை பற்றி அப்போதான் ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட சென்னையில் இந்தியாவில். ஸோ எனக்கு அப்போ வந்து அது ஒரு சீரியஸ்னஸ் நிஜமாகவே ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் நான் வந்து லைக் நாளைக்கு இன்னைக்கு விடிய காலையில் வந்து 3 மணிக்கு ஃப்ளைட் போர்ட் பண்ண போனோம் அப்படின்னா, அன்றைக்கி நைட்டு 7 o'clock வந்து எனக்கு கால் வருது, லைக் வந்து ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, நம்ம காலேஜில் வந்து பெர்மிஷன் கிடையாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைக் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்க்கு எக்ஸ்பென்சஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிட்டே வந்து எக்ஸ்பென்சஸ். அதுக்காகவே வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் நைட்டு பகல். அண்ட் ரொம்ப வந்து ஆர்வமாக இருந்தேன் அண்ட் ரொம்ப வந்து கான்ஃபிடெண்ட்டாக இந்த போனால் கண்டிப்பாக வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ எல்லாமே வந்து ஓவர் நைட்டை டெமாலிஷ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ மார்ச் மந்த் வந்து அப்படி ஒரு பேட் நியூஸ், அது பேட் நியூஸ் சொல்ல முடியாது, லைக் எல்லாமே ஹேப்பன்ஸ். அப்படி ஒரு நல்ல ஒரு சிறப்பான இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா அடுத்து வந்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் வந்து எனக்கு கிடச்சிது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவியா வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட அவனை நான் பார்த்து வந்து ரொம்ப இயர்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேரேஜில், ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜில் நாங்கள் மீட் பண்ணோம். லைக் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் எனக்கு வந்து அவர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அவ்வளோ நான் மீட் பண்ணேன் அப்போ தான் மார்ச்சில் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் ஒரு நாள் தான் வந்ததுக்கப்புறம் எங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணோம். அண்ட் செம்ம ஹாப்பியாக போச்சு. ஒரு 2 டேஸ் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் நாங்கள் வந்து லைஃப்பில் அது மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் எனக்கு கிடச்சிது அது. ஸோ லைக் அது ஒரு சின்ன ரீயூனியன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸ்லி 2 டேஸில் வந்து லாக்டவுன் போட்டாங்க. ஸோ எஸ் அப்படியே வந்து ஸ்டார்டிங் வந்து ஜாலியாக இருந்துச்சு, என்னன்னே தெரியாது, நமக்கும் எதுவும் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு. பட் போக போக நியூஸ்லாம் கேட்கும் போது லிட்ரலி வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு, என்ன இப்பெல்லாம் நடக்குது, உலகமே அழுகிற போல அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் ஸ்டில் எனக்கு இன்னமும் அந்த நைட் மேட்ச் நிறைய ஞாபகம் இருக்குது. எனக்கு லைட்டாக இருமல் வந்தாலும் தும்மல் வந்தாலும் ஏதோ ஆயிடுச்சு போல நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லி லாக்டவுன், அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இன் டைமில் வந்து வெளியே போக முடியாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ நோ இன்கம்ன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ எல்லாம் வெளில போனால் தான் நம்மளால் அர்ன் பண்ண முடியும். ஸோ யாருமே வெளில போகல. ஸோ எந்த ஒரு ஏர்னிங்ஸும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம் சாப்பாடுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பாடு சாப்பாடு உங்களுக்கு சாப்பாடை பற்றி தான் வாய் இருக்காது, வாயில் எடுத்து விடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஒரு டஃப்பான ஃபேஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ்
நமக்கே தெரியும் எல்லாருமே வந்து ரொம்ப நிறைய சஃபர் பண்ணாங்க. லைக் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், டெய்லி வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வேற லெவலில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பார்க்க முடியல நம்மளால. நான் வந்து ரொம்ப ஓகே ஃபுல்லாக வந்து ஏதோ ஒரு ரொம்ப சீரியஸான இதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பயந்துட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் லாக்டவுனில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே நான் பண்ணேன், எதுவுமே விடலை. ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன். ஸோ அதில் ஒன்று தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க யூடியூப் சேனல். ஸோ வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்க டேலண்ட்ஸை வந்து வெளில எடுத்துகிட்டு வரலாம், நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தாட்டில் தான் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து இதை ஆரம்பித்தேன். அந்த ஆரம்பிக்கும் போது வந்து எனக்கு ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஓகே நம்ம இவ்வளோ தூரம் போவோம், அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து எனக்கு வருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம பண்ணுறது பண்ணுவோம், வரவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் இப்போ தான் நம்ம ரீசெண்டாக வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணோம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து இப்போ வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாருக்குமே. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மார்ச்க்கு அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இதெல்லாம் வந்து எப்படி போச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஃபஸ்ட் நான் வந்து வேறு ஒரு பேரில் ஆரம்பித்தேன். லைக் லாக்டவுனுக்கு முன்னாடியே வந்து அதோட ப்ரிப்பரேஷன்லாம் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஆரம்பித்த உடனே அந்த லாக்டவுன் வந்ததுனால ஓகே நமக்கு அது ராசியில் போல அந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே வந்து அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டேன். அதுக்காக ஒரு சில ஃபுட்டேஜஸ் எடுத்து வச்சுருந்தேன், ரெடி பண்ணியிருந்தேன். லைக் அதுக்கும் ரொம்ப நாள் நான் கஷ்டப்பட்டேன். ஒரு 1 மந்த்தாக வந்து நான் நிறைய வந்து இன்ட்ரோ வீடியோஸ், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் வீடியோ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பிளானிங் அண்ட் நிறைய வந்து நான் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 1 மந்த்தோடைய ஃபுல் இதுவும் வந்து சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் நைட்டில் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து மே டைமில் பொன்மகள் வந்தால் ரிலீஸ் ஆன டைம். ஸோ அதான் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்திருக்கோம். அந்த வீடியோ வரும்போது வந்து சத்தியமாக சொல்கிறேன், நைட்டு 12 மணிக்கு அது எடிட்டிங் முடித்து 12:30 என்னவோ அந்த இந்த வீடியோ வந்திருக்கும். லைக் நான் வந்து சுத்தமாக சம பிளாங்க், என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற டைமில், வெறும் லாக்டவுன் போயிட்டு இருந்த டைமில் கொஞ்சோண்டு லாக்டவுன் ரிலீஸ் பண்ணாங்க. லைக் ஓகே ஆர்டர்ஸ் மட்டும் வரலாம், இந்த மாதிரி எசென்ஷியல்ஸ் மட்டும் அப்படின்ற போது நான் சும்மா போய் செக் பண்ணி பார்க்கும் போது ட்ரைபாட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு நம்மளுக்கு வந்து டெலிவர் ஆகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு கேப்பில் வந்து ட்ரைபாட் போட்டு நான் வந்து டெலிவரி எடுத்துட்டேன். லைக் நார்மல், ரொம்ப நார்மலான ட்ரைபாட் தான். ஸோ அதை வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து என்னோடய ரூம்லேயே வந்து சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ்லாம் நானே கட் பண்ணி ஒட்டி பேக்ரவுண்டில் செட் பண்ணி, என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஒரு சிம்பிள் செட்டப் தான் அது. ஸோ அதை நானே செட் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க வந்து அமைதியாக இருக்க சொல்லி நான் வந்து உள்ள ரெக்கார்ட் பண்ணி, ஸோ அப்படிலாம் அது போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு வந்து கண்டென்ட்டும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டுக்குள்ளே இந்த ரூம்லேயே வந்து நான் என்ன தான் பண்ணும் அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ அப்போ தான் வந்து 1 மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் ஃபுல்லாக நான் ஒரு வீடியோ கூட எடுத்து போடவே இல்லை, எடுக்கவும் இல்லை. சம்ம டிமோட்டிவேஷன், எனக்கு வந்து என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. அண்டு ஆகஸ்ட் ஃபுல்லாக வந்து ரொம்ப சம ஃபுல் டிமோட்டிவேஷன், ஃபுல் ஃபீலிங் லோ, ஃப்ரஸ்ட்ரேட்டட், அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து அப்படி நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆகிட்டேன். அப்படியே டெய்லி உட்காந்துருப்பேன், ஏஞ்சிப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், உட்காந்து ஏஞ்சி சாப்பிட்டு தூங்குவேன், இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அடுத்ததான் வந்து செப்டம்பர் அண்ட் அக்டோபர். ஸோ செப்டம்பர் அண்ட் அக்டோபர் வந்து என் லைஃப்லேயே வந்து ஒரு இந்த இயரில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் தாண்டி எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஒரு பெட்லவர் வீடியோ அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில், அது 17K வியூஸ் வந்து போச்சு. அண்ட் அந்த ஒரு வீடியோ வந்து நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அந்த வியூவர்ஸ் ஏற்றுறதுக்கும் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளே வரத்துக்கும். ஸோ அந்த வீடியோ எனக்கு வந்து செப்டம்பர் அண்ட் அக்டோபர் டைமில் தான் அது ரீச் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சித்தி வந்தாங்க. ஸோ என்னோடய பர்த்டே வந்துச்சு செப்டம்பர். ஸோ பர்த்டேக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் அவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் ட்ரைபாட், இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த லிங் லைட் ட்ரைபாட்லேருந்து மைக்லேருந்து, ஸோ எல்லாமே பேசிக்காக நீ நல்லா பண்ணிகிட்ருக்கேன்னு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீ பண்ணுற, நீ பண்ணு, நீ பண்ணுறத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மோட்டிவேஷனாக இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோவும் வந்து அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட மோட்டிவேஷன், அவங்க ஐடியாஸ் அண்ட் நிறைய வந்து அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க நான் பண்ணதை விட. லைக் நான் வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியறத விட பேக் ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து நிறைய ஒர்க்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. எவ்வளோ லேட் ஆனாலும், எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து கேமரா பிடிச்சிட்டு எடுக்கிறது, ஐடியாஸ் கொடுக்கறது, ஒரு சில வீடியோஸ்லாம் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகி வந்து கேன்சலே ஆகிருக்கு, திருப்பி அந்த ரீஷூட்லாம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி செட்டப்லாம் போட்டு, ஸோ அதெல்லாமே வந்து அவங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட் தான். ஸோ இப்போ வரைக்கும் வந்து நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நல்ல ரீச் ஆகிட்டுருக்கு, நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டுருக்காங்க, நல்ல வாட்ச் அவர் போயிட்டுருக்கு. ஸோ வீடியோஸ் வந்து சூப்பர் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ அண்ட் அக்டோபர் அண்ட் செப்டம்பர் அக்டோபர் இது வந்து இவ்வளோ அளவுக்கு சூப்பராக போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நவம்பர் மந்த்தில் நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணும். அண்ட் அதுவும் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து ஒரு சூப்பரான மூமெண்ட்டாக இருந்துச்சு.
ஸோ அது ஒரு விஷயம் நல்லதாக வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிடுச்சு. ஸோ ஃபைனலி வந்து டிசம்பரில் வந்து சொல்லிக்கிற மாதிரி பெருசாக வந்து ஸ்டார்டிங் ஒரு 10-15 டேஸில் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மம்தாவோட பர்த்டே வந்துச்சு, கிறிஸ்மஸ் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் செலிப்ரேட்டிங்காக வந்துச்சு. ஸோ வெளிலாம் போயிட்டு லாக்டவுன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல கொஞ்சம், ஸோ அதுக்கப்புறம் வெளிலாம் போக ஆரம்பிச்சாச்சு. ஸோ நிறைய வந்து நீங்கள் வெளில போகிற வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில், ரூம்லேயே இல்லாமல் வெளில போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து வந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து ஜான்லேருந்து டிசம்பர் வரைக்கும் என் லைஃப்பில் வந்து நிறைய மிக்சட் ஃபீலிங்ஸ் வந்துச்சு. அண்ட் நிறைய நான் வந்து கற்றுக்கிட்டேன். லைக் நான் வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நான் வந்து உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ்னா யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன், ஃபேமிலினா யார் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் வந்து எல்லாரையும் பற்றி எனக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஓகே இதுதான் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது லாக்டவுன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கண்டிப்பாக இருந்துருக்கோம், பிகாஸ் காலை வேலைக்கு போவீங்க, நைட்டு வருவீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, திருப்பி அகைன் காலை வேலைக்கு. ஸோ இப்படி இருக்கிற ஒரு ரொட்டீன் லைஃப்பில் இவ்வளோ பெரிய பிரேக் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கேப்பை ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருந்திருக்கும். அண்ட் கூடவே இருந்து நிறைய தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நிறைய பேரை பற்றி. ஸோ நிறைய விஷயம் நம்ம கற்றுட்டு இருக்கோம் புதுசாக. ஸோ லாக்டவுன் வந்து எனக்கு நிறைய டீச் பண்ணியிருக்கு, நான் பர்சனலாக எனக்கு நிறைய டீச் பண்ணியிருக்கு. அண்ட் கண்டிப்பாக நீங்களும் நிறைய கற்றுருந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 வந்து வெல்கம் பண்ண போகிறோம். So that's it for today's video. See you on next video. Until then, jolly happy, sirsite irunga. This is me, Varsha, signing off from you all. Bye bye and take care.